कविता वेदांताचार्यवर्यो सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां जरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। निरन्तरं निर्विशतस्त्वदीयम् अत्रष्टचिन्तापदमाभिरूप्यं வைகுண்டவாசேபி சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் ஆறாவது அங்கம் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமியினுடைய சிசுக்திகளுக்கு உண்டான கௌரவம் நாம் சொல்லி தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதில் ஒரு ஒரு துளியான நாம் அனுபவிக்கிறோம்னாக்க இதுக்கு ஒரு ஜென்மாந்தரத்தில் ஒரு சுகிருதம் பண்ணிருக்கணும், ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை நாம் சேவிக்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடியும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதோட மாத்திரமில்லை, அந்த ரசத்தை சுவாமி அனுபவித்த ரசத்தை நாமளும் அனுபவிக்க முடியும். அந்த ஆச்சாரியாளுக்கு தான் நம்ம எப்பவுமே கடமைப்பட்டவாளாக இருந்துட்டுருக்கோம். இப்போ விவேகனும் தர்க்கனும் ரெண்டு பேருமா தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடத்தை பார்த்து அன்வேஷணம் பண்ணிட்டு இருக்கா, தேடின் இருக்கா, சிருங்கத்துக்கு போயிருக்கா. சிருங்கத்துக்கு போனாக்கா ரங்கநாதனை சேவிக்கலாம். உபய காவிரி மத்திய ரங்கநாதன் எழுந்துருள் இருக்க அப்படியே கன கருணார சௌக பதிதாம் பதி தாபகராம் நயனம் அச்சதாம் மை தரங்கைய ரங்கபதே அப்படின்றார். அப்படியே கதற ரங்கநாதனை பார்த்த உடனே சேவிச்ச உடனே வா ரங்கநாதா உன்னுடைய கட்டாட்சம் என் மேல வந்து விழணும், அது அப்படியே கருணா கட்டாட்சமாக வந்து விழணும். பிரதிக்ஷணம் நீ ஒன்னு ஆதி தேவதையாக இருந்து புராண தேவதையாக இருந்து கிழவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய கட்டாட்சம் ஒவ்வொரு கணத்துக்கு கணத்துக்கு புதுசு புதுசா இருக்கிறதுனால அந்த கட்டாட்சம் என் மேல விழுந்து நான் புதுசு புதுசா உன்னை நான் சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற, என்னுடைய பாப்பம் மொத்தம் இதனால போயிடும் அப்படின்னு சொல்ற. அப்படி அந்த ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்ண உடனே எப்பவுமே நமக்கு சில இப்ப இருக்கிற நிலைய நல்ல நிலையில நாம இருந்தோம்னா கூட ஒரு கால விசேஷத்துல நமக்கு இருந்த நிலையும் அப்பப்ப நினைச்சு பார்த்துக்க வேண்டி வரும். இது இதுதான் இயல்பு. அப்படி அப்படி இருக்கிறவா தான் உண்மையான மனுஷன். இன்னைக்கு கூரைக்கும் சோறுக்கும் கஷ்டம் இல்லாமல் பெருமாள் நம்ம எல்லாரையும் வச்சிருக்க. சத்தியத்தை சொல்லணும்னாக்க இன்னைய தினத்துல பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு தெரிஞ்சு நம்ம சேர்ந்த வாழ்க்கையில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் உடுத்திக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாதமும் உடுத்திக்கிறதுக்கு வேஷ்டியும் இல்லாத இருக்கான்னு சொல்லவே முடியாது. நிச்சயமா சொல்றேன், எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கார். ஆச்சாரிய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்படிப்பட்ட நிலை இருந்திருக்குன்னு சொல்லச்சே இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இத பத்தி தெரியாது. அதாவது நம்ம பெரியவாள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த சிரம திசையிலையும் கூட எவ்வளவோ தர்ம காரியங்களை பண்ணிருக்கா, அதிதி சத்காரம் பண்ணிருக்கா. இப்படிப்பட்ட அவளுடைய ஒரு தர்மம்தான் அடுத்தடுத்த தலைமுறையில நம்மளை காக்குறதுன்றது அவளுக்கு தெரியாது. பாவம் பெரியவாளா இருக்கிறவா இன்னைக்கு 60 வயசுல இருக்கிறவா 70 வயசுல இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும். சுமார் 50 வருஷம் முன்ன ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா என்னன்றது தெரியும். ஒரே ஒரு சொக்கா வச்சிருந்தா அந்த சொக்காயே நினைச்சு போட்டு துவைச்சு உலர்த்தி
போட்டும் போறவாள்லாம் யூனிஃபார்ம் போட்டும் போறவாள்லாம் இருந்து அப்படி ஸ்கூல் வாசிச்சவாள்லாம் எத்தனையோ பேர் இருந்திருக்கா. இன்னைக்கு 5 நாளைக்குன்னா 30 நாளைக்கும் 30 சொக்கா வச்சுட்டு இருக்கா, 30 யூனிஃபார்ம் வச்சுட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்கு. இது பசங்களுக்கு தெரியாது, நாம அந்த காலத்துல இருந்தது. ஆனா நாம அதையும் நாம நினைச்சு பார்க்கணும் எப்பவும். அதுதான் சுவாமி தேசிகன் நினைச்சு பார்க்கிறேன். நம் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்ல உனக்கே அபீதித்தம் சொல்லி ஒன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஒன்னு பாதாம் போஜம் ரங்கநாதத்தை தென்கான்னு சொல்லி ஒவ்வொன்னும் சொல்லிட்டு உன்னுடைய திவ்யாவயத்தையும் திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் நான் பிரதிக்ஷணம் சேவிச்சுட்டே இருக்கணும்னு சுவாமி தேசிகன் பாரிக்கிறேன். இந்த ஒரு பெரிய அனுகிரகத்தை எனக்கு கொடுத்தா போறோம், வேற ஒண்ணும் வேணான்னார். இதுக்கு முன்ன நான் எப்படி இருந்ததோ அப்படின்னா, அவர் என்னைக்குமே இருந்ததில்லை, நம்மள மாதிரி இருந்தவா அன்னைக்கு இருந்தவாளுடைய ஒரு சன்னிவேசத்தை சொல்லி சொல்றேன். நீலச்சட்சி வெள்ளி தத்தாவே கதறியாசிரியாம் குறியாம் நபுனா அப்படின்னார். ஒரு லோபி வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட இல்லாத ஒரு குணத்தை ஏறிட்டு கொண்டு அவனை போய் பெரிய உதாரணம் சொல்லி ஒன்ன மாதிரி வள்ளல் லோகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு போதமன்ன மேல சொல்லு அப்படின்னு அவன் மிரட்டிண்டு வாதல்காரனை விட்டு மிரட்ட விட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை இருக்க, அந்த நிலை எனக்கு மறுபடியும் வரக்கூடாது. நான் எப்பவும் எப்பேற்பட்ட சமயமாக இருந்தாலும் எவ்வளவு சிரமமா இருந்தாலும் அப்பா ரங்கநாதா உன்னுடைய திருவடியிலேயே நான் இருந்துட்டு உன்னையே நான் சோக்கரம் பண்ணிட்டு இருக்கணும் தானே, எனக்கு இதுதான் வேணும் வேற ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுறேன். அப்போ அந்த ரங்கநாதன் சொல்லச்சு எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு அப்படியே கண்ணுல ஜலம் வருது. இந்த ரங்கநாதன் நினைச்சு பார்த்துக்கிறேன். இப்ப இது விவேகன் மூலமா தானே சுவாமி, விவேகன் வாயிலால வார்த்தையாக சுவாமி சாய்க்கிற வார்த்தை இது. விவேகன் ஒரு நிமிஷம் அப்படியே ரங்கநாதனையே நினைச்சுட்டு சிந்தை பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். கொஞ்சம் யோசனை பண்ண பிற்பாடு கொஞ்ச நாள் கேட்டு அப்படி திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா பக்கத்துல தர்க்கன் நிக்கிறான். அது நடத்துல சொல்ற அயே சிந்த அஸ்துதாவது இத மாத்தியம் ஸ்தானம் கிம் அப்பி கிம் அந்நதமி ஆவேதயிஷ்யதி. பூலோக வைகுண்டமாக இருந்திருக்கு, எல்லா அர்ச்சாமூர்த்திகளுக்கும் ஆதி மூர்த்தியாக முதல் மூர்த்தியாக திகழ்கிறவர் ரங்கநாதன். திருவாய்மொழியில சொல்லச்சு அந்த திருவாய்மொழியினுடைய தனியும் 1000 பாசுரமும் ரங்கநாதன் வான் திகழும் தோலை மதுடரங்கள் வன் புகழ் மேல் அகம் தமிழ் மறைகள் 1000 தமிழ் மறைகள் 1000 யார் பேர்ல மதுடரங்கர் வன் புகழ் மேல் சொல்ற மொழி 1000 பாசுரமும் ரங்கநாதன் இல்ல, 10 பாசுரம்தான் இருக்கு. தங்கலும் பகலும் இருக்கிற 10 பாசுரம்தான் ரங்கநாதன். இன்னைக்கும் அந்த ரங்கநாதனுக்கு அந்த ராப்பத்து உற்சவத்துல இந்த கங்கலும் பகலும் உற்சவத்தை இன்னைக்கு அதாவது அனுசந்தானம் பண்ற 7 திருநாள் ரொம்ப கம்பீரமான திருநாள். கைத்தல ரங்கநாதன் எழுந்திரளை பண்ணி பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். அதை சேவிக்கிறதுக்கு அது கூட தனி பாக்கியம் இருக்கும், பெருமை சொல்லக்கூடாது. 10 பாசுரம் சொல்லிட்டு 1000 பாசுரமும் ரங்கநாதன் விஷயத்துல சொல்லிருக்காருன்னு சொல்றது இருக்க, இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு அடுத்த கேள்வி இருக்கும். அதுக்கு பதில் என்னன்னா, அச்சாமூர்த்திகள் எல்லாருக்கும் பிரதானமாக சொல்றது ரங்கநாதன் தான். மீதி விதேசங்கள்ல எழுந்துள்ள இருக்கிற அச்சாமூர்த்திகள் எல்லாருமே ரங்கநாதனுடைய பத்திரிகைகள் திருமார்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவயவ ஸ்தானத்துல இருக்கிறவர்களாம். அவயவியாக இருந்திருக்கிறவர், அத்தனை அவயவங்களையும் சேர்ந்து இருக்கிறவர் ரங்கநாதன். ஆகையால எந்த திவ்ய தேசத்து எந்திரமான மங்களாசாசனம் பண்ணாலும்
இது அவையவியாக இருந்திருக்கிற ரங்கநாதன் கோயில் சேர்ந்துரும் என்பதாக பெரியவர்களுடைய திருவிழம். இந்த சூத்தன் பார்த்து கேட்கிற பேரோட்டியை பார்த்து சொல்ற வாஸ்தவம் தான் இது ஆதி கஷேத்திரம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது ரங்கநாதனுடைய விசேஷம் தனிதான். இவ்வளவுதானா வேற ஏதானா இடம் இருக்கா கொஞ்சம் சொல்றியா, இல்ல இதோட முந்திட்டு இங்கேயே தப்பு பண்ணலாமா என்ன பண்ணலாம் இங்கேயே பண்ணலாமா என்னன்றதுக்கு இவ்வளவுதானா இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிதாவது இந்த மாத்தியம் ஸ்தானம் அந்நதபி ஆவித இருக்கு. இன்னும் எதனா கூட உனக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கா, இல்ல இதே போறோம்னா நிறுத்திடும் என்ன சொல்றது அப்படின்னா பேரோட்டி வேற ஏதாவது இருந்தா இருந்ததோ சொல்லாத இருந்ததானாக்கா ராஜா வந்து மறைக்க கூடாது, என்ன இருக்கோ இருக்கிறதோ சொல்லணும். இதோட நின்று போயிடல, எல்லா இடமும் போக வேண்டியிருக்கு. இன்னொரு விசேஷம் ஒண்ணு விருப்பம் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் வடக்க கொஞ்சம் பார்க்கணும்னு பார்த்தாரு. அந்த வடக்க பார்த்தோம்னாக்க அங்கிருந்தே கை குத்துறாங்க. அப்படி ஒரு பிரசித்தமான ஒரு ஸ்தலம் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்து சொல்றேன். உத்தரத்தோட நிர்திஷ்ய இப்படி வடக்கு பக்கம் பார்த்துட்டு யுகம் புனக ஈக ஆகண்ட புவன சிகண்ட காயமானம் துண்டீராபிதானம் மண்டலம் அப்படின்னு இங்கேருந்து கொஞ்ச தூரம் பார்த்தோம்னாக்க துண்டீர மண்டலம் தெரியறது. இந்த துண்டீர மண்டலம்ன்றது என்னது, தொண்ட மண்டலம். இந்த தொண்ட மண்டலம் இங்கேருந்து பார்த்தா தெரியுது, கொஞ்ச தூரத்துல தெரியுது அப்படின்னா துண்டீர மண்டலத்துக்கு என்னடா ஏற்றம் இருக்கு அப்படின்னு ஏற்றம் இருக்கு இருக்கவே தானே சொல்லி சொல்ற. அந்த துண்டீர மண்டலத்துக்கு தூரேந்து பார்த்துட்டு கை கூப்பிடுற மாதிரி ஒரு விசேஷம் இருக்கு. இது அகண்ட பவன சிகண்ட காயமானம்னு அந்த அகண்டமாக இருந்து இருக்கிற பவுனம் மொத்தத்துக்கும் பூமி மொத்தத்துக்குமே அது ஒரு சிரோபூஷணமாக இருந்திருக்கான், தலைக்கு பூஷணமாக இருந்திருக்கான். அதை பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இது துண்டீர மண்டலம்னு பேரு சொல்லிட்டு அடுத்தது சொல்ற பத்திரத்தை பின்னர் இங்க இருக்கிறவாளுக்கு ஒரு ஏற்றத்தெல்லாம் சொல்லி சொல்ற. அந்தமன் தேசத்துல சொல்லச்சே சுவாமி தேசிகம் சாதிக்கிற ம்தலுமிதம் மண்டலம் வீட்சமாணம் யாச்சுரிதம் அப்பிரதத்தியம் ரோஷாபுகேத்தாத்தேவாஜே சகலஜகேதூதேவ. இப்ப துண்டீர மண்டலம்னு ஒரு மண்டலம் இருந்துருக்கு. தொண்ட மண்டல வேதியர் வாழ்வு என்ற சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மத்துல சொன்னது. அங்கே சத்தியவிரத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருந்துருக்கு, அது எல்லா பாபங்களையும் போக்கும் கஷேத்திரம். அதுக்கு சத்தியவிரதம்னே பேர். அது அங்கு ஒண்ணு செய்யறதுக்காக சங்கல்பிச்சமானாக்க, அதாவது சத்தியவிரத கஷேத்திரத்துல இருந்துட்டு நல்ல காரியம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு நல்ல காரியம் பண்ண ஆரம்பிச்சுவானாக்க அது எபெருமானுடைய அனுகிரகத்தினால அது அப்படியே நடந்துருக்கும். அதுல ஒரு எந்த ஒரு தடங்களும் வராதான். அதனாலதான் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ண, அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சே பிரம்மாவுடைய மனைவியான சரஸ்வதி தேவி கூட வரல. நான் அஸ்வமேத யாகம் பண்ண போறேன், நீ வாம்பான்னு சொல்லி அவ பையன் வசிஷ்டரை விட்டு அனுப்பிச்சு வைக்கிற பிரம்மா வரல. கூச்சிண்டதோட மாத்திரம் இல்ல, சரஸ்வதி தேவி நான் இல்லாத அவர் எப்படி பண்ணிடுவார் பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்பப்போ பெண்களுக்கு எல்லாம் ஒரு அகங்காரம்னு சொல்றதா தன்னம்பிக்கைன்னு சொல்றதா எப்படி வேணா வச்சுக்கோங்க, அப்பப்போ ஒரு எண்ணம் வந்துடும். என்ன விட்டாக்கா அவளுக்கு எங்க கத்தி, யார் அவளை பாத்துக்கிறவா, யார் இருக்கா, என்ன பண்ணிடுவா அவ்வா என்ன பெண்களுக்கு நினைக்கிறதுன்றது இருக்கு. அது ஒரு இயல்பு, அவளுடைய சுபாவம், அதை ஒன்றும் தப்பா சொல்லு.
அயல் சரஸ்வதி தேவியும் பெண்ணுதான், நான் வராத அவர் எப்படி யாகம் பண்ணிடுவேன் பார்த்துடலாமே என்ன அவன் நினைச்சாலும் அவ வரவே யாகம் நடக்கிறது. அதான் அங்க சுவாரஸ்யம். சரஸ்வதி வராத போயிட்டா வராததுனால அசுமேதையாக நின்று போயிடுறதா அப்படின்னாக்கா நின்று போல அதுக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை கல்பிச்சுட்டார், அது தெரிஞ்சுட்டார், அகையால் அது பண்ணார். அகையால் அந்த அசுமேதம் நடக்கிறது. அப்போ சத்திய சங்கல்பம் இருக்க அது சத்தியவிரத க்ஷேத்திரத்துல ஆரம்பிக்கிறது. நீ வரலன்னா நின்று போயிடாது. நல்ல காரியம் நடக்கிறது எந்த இடத்துல சங்கல்பம் இருக்கு, சத்திய எந்த எந்த இடத்துல நல்ல காரியம் பண்ணணும்னு சங்கல்பிக்கின்றிருக்கு அது சத்தியவிரத க்ஷேத்திரத்துல பண்ணிட்டு சங்கல்பம். ஆகையால அந்த இடம் இது சத்தியவிரதம்ங்கிறது இருக்கு க்ஷேத்திரம், அது இது துண்டீர மண்டலம், அந்த மண்டலம் துண்டீர மண்டலம் இங்கிருந்து தெரியறது என்ன இவன் சொல்றான். பேரொட்டி சொல்றான் தர்க்கம். தான் சொன்னதோட மாத்திரமில்ல அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல சொல்றான். இந்த இடத்துல இருக்க வாழ்க்கையெல்லாம் ஒரு விஷயம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய முக்கியத்துவம் இப்படி எப்படின்னு சொல்ல முடியாதான். ஏதோ ஒண்ணும் இல்லை, இது மூத்தி தரும் நகரில் முக்கியமான கட்டிதன்னு சொல்லி அந்த பத்து முக்கிய க்ஷேத்திரத்துல முக்கியமாக கருதப்படுகின்ற க்ஷேத்திரம் இது. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, செவந்திகா, பூரி, பாரவதி பத்தை முக்கிய தாசியக்காக என்பதாக ஏழு க்ஷேத்திரங்களுக்கு முக்தி க்ஷேத்திரம் என்பதாக பெயர். புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த பிரகாரத்துல முக்தி க்ஷேத்திரங்கள்னு கொண்டாடப்படுகின்ற க்ஷேத்திரங்களுக்குள்ளேயே கூட முக்கியமான க்ஷேத்திரமாக கருதப்படுவது இதுதான் இந்த காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஏற்றம். ஏழு க்ஷேத்திரத்தை காட்டிலும் இதுக்கு ஏற்றம். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், முக்கியன்றது இருந்து போட்டோம். அந்த எத்தனையோ ரெண்டு மூணு முக்கிய கஷேத்திரத்தை இப்ப தள்ளிட்டு வந்துட்டேன். அயோத்தியை தள்ளிட்டு வந்துட்டேர், மதுரையை தள்ளிட்டு வந்துட்டேர், அதெல்லாம் ஒரு தோஷம் சொல்லி அந்த இடம்லாம் இப்ப நம்ம இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத இடம்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த க்ஷேத்திரமும் நாம வாசம் பண்றதுக்கோ இல்ல தியானம் பண்றதுக்கோ ஏற்ற இடம் இல்லைன்னு தள்ளுவதற்கு ஏற்றதான இடமா அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளக்கூடிய இடமான்னாக்க அது இல்லைன்றதுக்காக இன்னொரு விசேஷத்தை சொல்ற. இந்த க்ஷேத்திரத்தை விபுத முக்கியி சேவிதம் க்ஷேத்திரமே விபுத முக்கியி விபுத சப்தம் தேவதைகளை சொல்றோம். விபுதனாக்க தேவதைகள், விபுத முக்கியி தேவதைகளுக்குள்ள சிறந்தவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா முதலான தேவதைகளாலே சேவிக்கப்பட்ட க்ஷேத்திரம் இது. பிரம்மா அசுமேத யாகம் பண்ண இடம், இந்திரன் முதலான 33 கோடி தேவதைகளும் இங்க சாமித்தியம் பண்ணிட்டு சுவாமி அந்த தேவ பெருமாள் கண்டர்களும் வைசாக்கோத்சவத்தை சென்றிருக்காங்கன்னு சொல்லி புராணம் சொல்றது. அப்படி தேவதைகள்லாம் கொண்டாடின இடம் இது ஒரு அர்த்தம். விபுத முக்கியி சேவிதம் பேர்பட்ட மகான்கள், விபுத முக்கியால்னா மகான்கள், அந்த மகான்களாலே சேவிதம் க்ஷேத்திரம் ஏற்றது என்பதாக சொல்ல. திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீபாஷ்யகர் ஊரத்தாழ்வார் நடாதூர் அம்மா அப்புள்ளார் இப்படி எத்தனையோ ஆச்சாரியர்களால
விரும்பி போற்றி வாழ்ந்த இடம் இந்த சத்யவிரத க்ஷேத்திரம். அதுல வந்து சந்தேகம் இல்லை. விதுத முக்கை சேவிதம் க்ஷேத்திரமேதது. இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துல ஈடுபாடு கொண்ட மகான்கள் திருப்பி இந்த இடத்துக்கு போறோம்னே நினைக்க மாட்டார். அப்படி ஒரு சன்னிவேசத்துல இங்கேருந்து போறதா இருந்தாலும் அவ மனசுல எப்பவுமே இந்த தேவப்பெருமாள் தான் இருந்துட்டு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. எம்பெருமானார் காஞ்சிபுரத்துல எழுந்தருள் இருந்த அதோட மாத்திரமல்ல அந்த தேவப்பெருமாள் ரொம்ப ஈடுபாடோட எழுந்தருள் இருந்த ஆளவந்தாருடைய கட்டளையினால எம்பெருமானார் இங்கிருந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார். ஸ்ரீரங்கம் எழுந்தருளினா கூட அவருடைய ஆராத்திய தேவதையாக எழுந்தருள் இருப்பவர் யாருன்னாக்க தேவப்பெருமாள் தான். அதுதான் இதுதான் அமுதனார் சாதிக்கின்ற ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே என்று கொல்யோ நிகழ்தோருழல்வோம் தோழன் நல் தென்னத்தினோரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். யாரு? எம்பி ராமானுஜன் சந்திரமா சார். தோழன்னல் தென்னத்தினூரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். தென்னத்தியூரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளன். அவர் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக ஆராத்த தேவதையாக இருந்திருக்கிறவர். அவருக்கு சாட்சாத் தேவ பெருமாள் தானம். ஆகையால அந்த தேவ இங்கே இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் இங்கே இருந்தவாளா இருந்தாலும் கூட அந்த தேவ பெருமாளையே மனத்தில் நினைச்சிருக்கிறார். சிவசாங்கர்னு சொன்ன கூடத்தாழ்வான், கூடத்தாழ்வான் எம்பெருமானாருடைய கட்டளையை ஏற்று ஸ்ரீரங்கம் போறேன். அந்த ஸ்ரீரங்கம் போன பிற்பாடு கூட எங்கேருந்து காலசேகத்துல எம்பெருமானிடமிருந்து ஒரு தீவு ஏற்படுறது அவருக்கு. அதாவது எம்பெருமானார் மலை நாடுகளுக்கு போற போன பிறகு இவர் இந்த பக்கம் இவருக்கு கண்ணு போயிடுறது. அந்த நாலூராளனுடைய ஒரு துஷ்டத்தனத்தினால தாழ்வான் தன்னுடைய கண்ணை இழக்கிறார். அந்த கண்ணை இழக்கச்சே கூட அங்கேருந்து கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு போயிடுங்க. அந்த பாண்டிய நாட்டுக்கு போய் அங்கு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான திருவாளுகம் சோழல எழுந்தருள் இருக்கிற அழகரை ஸ்தோத்திரம் பண்ற சுந்தரபாகுஸ்தவம்னு சொல்லக்கூடிய அத்தியுதமான ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே அங்க போய் அழகரை பிரார்த்தனை பண்ணச்சே கூட அழகரையும் வரதனா தான் பாக்குறேன். அதுதான் அவர் இடத்துல இருக்கக்கூடிய நான் ஒரு இடத்துல ஒரே ஒரு பிரார்த்தனை பண்றேன், அந்த பிரார்த்தனையை நீ அங்கீகாரம் பண்ணணும் என்ன கேக்குற. அந்த அங்கீகாரம் பண்ணச்சே என்ன பண்ண மாதிரி பிரார்த்தனைன்னு சொல்லவே சொல்லாத சொல்றதுக்கு நீ அங்கீகாரம் பண்ணிட்டாக்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா விஜயநாதனாம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கருண அர்ணவமாகீனம் ஸ்ரீரங்கதாமணியதாபுரமே கதோஹம் போய் பிரார்த்தனை பண்ற சீமன்னு ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் என்பதுதான் அங்க போய் அழகா பார்த்தோம். இப்ப அழகா நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான் நான் பண்றேன். ஒரே ஒரு விஜயாபனம். அந்த விஜயாபனம் என்ன தெரியுமா? மாமகி இல்லை, அது தட்டாத என்னுடைய விஜாபனத்தை தட்டாத ஏற்றுக்கணும். என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கணும். ஸ்ரீரங்கதாமணியதா புரமேகதோகம் அனுஜனியவசகா பரிவர்த்தி
அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ பழைய பிரகாரம் இருக்கணும், நானும் என் பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை உடையவனாக நான் இருக்கணும். இது ரெண்டும் தான் எனக்கு வேணும், வேற ஒன்றும் வேணாம். ஜிஞ்சேதஞ்சபிரிஞ்சபாவனவனத்ரிஷப்ரபோசுந்தர பிரத்யாக்ஷானபரான்முகோ வரததாம் பச்சன்னவச்சம் ஸ்ருணு. ஆழ்வானுடைய சிந்துக்கு எல்லாம் சேமித்து மனக்க அப்படியே கண்ணில் செலவு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிஞ்சேசங்க விரிஞ்ச பாவன வனாத்ரீச பிரபோ சுந்தரா அப்படின்ற கதறு, ஹே பிரபோ சுந்தரா அப்படின்னு சொல்ற அடுத்த விஷயம் சொல்றார். இதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை நான் இப்ப சொல்றேன். பிரத்யாட்சோ வரதாம் பச்சம் அவசியம் சிருணோ. எங்க திசவ பெருமாள் நான் பிரார்த்தனை பண்ணவானாக்க எப்பவுமே இது கிடையாது போன்னே சொல்ல மாட்டேறான். உனக்கு கிடையாது, நீ நீ இவ்வளவு பாபம் பண்ணிருக்க, ஆகையால உனக்கு இந்த புருஷார்த்தம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் எது கேட்டாலும் அது வாங்கி கொடுப்பேன். குழந்தைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில அப்பா வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் அப்பாவா இருக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசை தான். அந்த வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசை இருந்துன்னா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க, குழந்தை கேட்கிட்டு அதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிடுவான், அப்புறமா வாங்கி கொடுப்பான். அப்படி கிடையாது அவன் தேவைப்படுமாள். அவன் கேட்ட உடனே எப்பவுமே மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கு என்னடா குழந்தை, உனக்கு ஒரு எதனால சொன்னா ஒரு பேனா ஒண்ணுனா ஒரு டஜன் பேனா நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் பொண்ணு வேறான் தேவைப்படுமாள். அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்காக தான் அந்த தேவைப்படுமாளுடைய திருநாமத்தை இந்த இடத்துல சேர்த்துண்டு ஒரு கால் நீ பண்ண பாப்பத்துக்கு இப்படி உம்முடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண முடியாதையும் கண் இழந்தும் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டும் நீ இங்க வந்திருக்கேன், இதுக்கு நான் என்ன பண்றது, கர்மானுகுணமான பலத்தை தானே நான் கொடுக்குறவன், நான் என்ன பண்ண முடியும், என்னென்ன என்னத்துக்கு கெஞ்சி என்ன பிரயோஜனம்னு ஒரு கால் அந்த சுந்தரப்பாக சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு இவருக்கு பயமா. அவர் திருவாக்கினால அதை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ எங்க வரதன் இருக்கிறன்னு ஆரம்பிக்கிறேன். அப்ப அதை சொல்லிட்டுனாக்க அழகரும் மறுக்க மாட்டேரு அப்படின்றதுக்காக. அப்ப நான் ஒன்னு அழகரா நான் பார்க்கல, நான் வரதரா நான் பார்க்கறேன், தேவ பெருமாளா நான் உங்க பார்க்கிறேன்னு நடத்துறோம். அவசியம் வரததாம் பச்சன்னு அவசியம் சுருணு. வரதனாக இருக்கும் நிலையை பார்த்து கொண்டு நான் சொல்ற வார்த்தை என்னன்றதும் இருக்கு. அப்போ அந்த வரதன் என்ன பண்ணும், அர்த்தார்த்த பரிதான தீட்சிதான் இயக்குனர் தேவை பெருமாளுக்கு சொல்லத்தே சொல்ற இதே ஆழ்வார். யார் கேட்கிறாளோ கேட்கிறவாளுக்கெல்லாம் என்னென்ன ஓணும்னு கேட்கிறாளோ அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மலை மேல நான் நின்றுட்டு இருக்கேன்ப்பா, வாங்கப்பா வாங்கப்பான்னு சொல்ற மாதிரி எழுந்துட்டு இருக்கிறா அந்த தேவைப்படுமா. அப்போ பிரத்யாட்சான அவசியம் ஸ்ரீரங்கம் பிரகுணையு ஸ்ரீசுத்தியருடைய ஒரு காம்பீரியத்தை என்னென்ன சொல்றது, ஸ்ரீரங்கஸ்ரீ மன்மகம் பிரகுணயன் தொத்த தௌக்கியான் குருன்னு. ஸ்ரீரங்கஸ்ரீ என்னன்றது, அந்த ஸ்ரீரங்கஸ்ரீக்கு நாளுக்கு நாள் அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டு அது பக்தர்களுக்கு போக்கியமாக ஆகும்படியாக, அந்த ஸ்ரீரங்கத்தை விட்டு ஓடி வந்தவாடுக்கெல்லாம் போக்கியமாக இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்ட. இதை இப்படி கேட்டாக்க இது ஒண்ணு போடும் முடியும் அது சொல்லல. எனக்கு எதிரியா இருக்கிறவா யாரா ஒத்த கதாச்சது உன்னுடைய பக்தனா இருந்துட்டான்னாக்க
அவன் வேற என்னன்னா நான் நினைக்கிறதுக்கு விபரீதமான ஒரு விஷயத்த அவன் நினைச்சிருந்து அது வாண்டான்னு சொல்லி அதையும் பிரார்த்தனை பண்ணிட்டான்னாக்க அவன் பிரார்த்தனையே நிறைவேற்றுவாரா என் பிரார்த்தனையே நிறைவேற்றுவாரா? ரெண்டு பேரும் பெருமாளிடத்துக்கு பக்தாளா இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தர்கள் ரெண்டு பேருக்கும் இயல்பு என்னன்னு கேட்டோம்னாக்க ஒத்தருக்கு ஒத்தர் அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு தாசம் தாசம் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத எவனா ஒருத்தன் அந்த பாகவதற்கு இருக்க வேண்டிய லட்சணம் இல்லாமல் பெருமாளிடத்துல மாத்திரம் பிரீத்தி வச்சுட்டு ஒருத்தன் இருந்துட்டு அவன் உங்களிடத்துல எனக்கு முன்ன வந்துட்டு உங்களிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இல்ல எனக்கு முன்ன வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி பிறகு வந்தாலும் சரி நான் நினைக்கிறதுக்கு விருத்தமாக எதிர்மறையாக வேற ஒண்ணு நினைச்சு அதனையே கொடுக்கணும்னு என்ன மாதிரி அவனும் பிரார்த்திக்கல முடியும். அப்படி பிரார்த்திச்சான்னா கூட அவனுடைய பிரார்த்தனைய தள்ளிட்டு என்னுடைய பிரார்த்தனைய முன்னிட்டு கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணும் அழகருடைய சேவிச்சவாளுக்கு ஒரு சமயத்திலையும் மனசுல இருந்து தேவைப்படுமாள் போகவே மாட்டேறான். இது சிபாஷிக்காரர் விஷயத்துல சொன்னோம், சிவத்தாங்கிருக்காரு அதாவது புறத்தாழ்வான் விஷயத்துல சொன்னோம், நடாதூர் அம்மாள் அங்கேயே எழுந்தருள் இருந்து நடாதூர் அம்மாள் தேவைப்படுமாளுக்கு அம்மாள்ன்ற திருநாமமே அவர் பண்ண கைங்க அதாவது அந்த ஒரு விருதமே அவர் தேவைப்படுமாளுக்கு செய்த கைங்கரியத்தினால வந்தது. அப்படி நடந்தது அது பாதிகம் சாம்பு அப்புள்ளார் அங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு எழுந்திருந்தவர் சாமியை தெய்வீகமும் அங்கேயே ஜனனும் அங்கேயே எழுந்திரில் இருந்து அதுக்கப்புறமா அங்கேயும் இங்கே ரங்கநாதனுடைய கட்டளை ஆச்சாரியர்களுடைய கட்டளையை கொண்டு சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்காக பல விதேசங்கள்ல எழுந்திரில் இருந்தாலும் அவருக்கும் ஆராத்த தேவத்தை வரதும் தான் திருப்புந்தரியே வரதும் சதாரந்த அவருக்கு தினச்சரியில் பார்த்தோம்னாக்க அவருக்கு நிச்சயம் ஆராத்த மூர்த்தியாக சுவாமி தேசிகனுக்கு ஆராத்த மூர்த்தியாக தேவப்பெருமாள் எழுந்திருந்தார்னு சொல்லுவாங்க. இப்படி தேவப்பெருமாள் எல்லாருக்கும் அந்த திவிதேசத்துல இருக்கிறவா அதாவது இந்த சத்தியவிரத க்ஷேத்திரம் எப்பேற்பட்டதுன்னாக்க மகான்களெல்லாம் நமக்கு கொடுத்த க்ஷேத்திரம், மகான்கள்லாம் கொண்டாடின க்ஷேத்திரம் இது. விருத முக்கியை சேவிதம் க்ஷேத்திரமே தது பவபய சபனார்கம் பாதி சத்யம் ரதாக்கியம் பவபய சபனார்கம். இந்த சம்சாரம் இருந்துருக்கு, இந்த சம்சாரத்துக்கு எல்லாருக்கும் இந்த சம்சாரத்துலேருந்து பயம் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம்னு சொல்லிட்டு எவ்வளவு துக்கம் வரப்போறதோ என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போல என்னதான் நம்ம இந்த சம்சாரத்துக்கு நாம இருந்து இருக்கோம். மேலே பார்த்தோம்னாக்க பாம்பு இருந்துருக்கு, எல்லா கதையும் பார்த்துட்டா அதால தான் கதவை திறக்க போற. ராத்திரி முழுக்க நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் நாம சம்சாரத்துல இருந்துருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்படுறதுன்றத பாம்பு தேசிகன் ரகசிய திரைதாரத்துல அழகா சாதிக்கிறார். பவபய சமனார்கம் பாதி சத்தியவிரதார்கம் சத்தியவிரதாட்சம். இந்த சம்சாரமான பயத்தை தோக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு இந்த சத்தியவிரதாட்சம் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு மகாவீர் பெருமாள் அவதாரம் பண்ண இடம் இது. தன்னுடைய குழந்தை பெருமாளுடைய குழந்தை யாரு? சாட்ச
சாட்சாத் பிரம்மா. அவர் பண்றேர் ஒரு அசுமேத யாகம். அந்த அசுமேத யாகத்துல எத்திர திவ்யேன புங்காட்சிதிகருஷமதேசம் கேட்கும். அந்த பிரம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணணும்ன்றது ஒரு காரணத்தினால மாத்திரம் இல்ல, இந்த பூமியில இருந்து நம்மள மாதிரி இருக்கிறவர்களுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கணும்ன்றதுக்காக அதுல ஆவிர்வாவம் பண்ணலாம். அதுல தோன்றினார் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டா, பிரம்மா தேவதாந்தர தியாகம், அதாவது வேற தேவதைகள் யாரையும் ஆசிரிக்காமல் சாட்சாத் எம்பெருமானையே ஆசிரியத்து அவன் விஷயமாக அவனையே ஆராத்திய தேவதையாக கொண்டு அந்த யாகத்துக்கு அசமேத தாம் பண்ற யாகத்துக்கு அவிர்வாகத்தை கிரகிக்கிறவனாக எடுத்துக்கொள்பவனாக அவரை உத்தேசித்தே யாகம் பண்ணது. அசமேத யாகம் பண்ற அந்த யாகத்துல ஆவிர்பூவேன்னு இவர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்றதுன்னா தோன்றினார்னு அர்த்தம். அதனால நம்மள மாதிரி அவர் பிறக்கல, அவர் தோன்றினார். கிதி கலுஷம் அசேஷம் கேட்டும் ஆவிர் பபூவ, லோகத்துல இருக்கிறவா இப்ப இது பிரம்மா ஒருத்தருக்கோசரம் மாத்திரம் இல்ல, லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேருடையும் அவ்வளவு பேருடைய பாபங்களையும் போக்கடிப்பதற்காக பெருமாள் அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்ற சுவாமி தேசிகன் இந்த அவதாரம் பண்ண விஷயத்த அத்திகிரி மகாத்மியத்துல பதிக்கிறார். சுகலீசமின்னியூழ்வினீதீர்க்கொழிந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட பிரயமேசமேதியின் முகனும் கோன்முகனை அன்னவோர் புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் சொல் தோன்றியதே. ஜோதிஷான் ஜோதிஷன்னு எல்லா ஜோதிஷர்களுக்கும் ஜோதிஷாக சொல்லப்படுபவர் பரபிரம்மன்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா. அவர் அயனார் சுகலீசம், அதாவது பிரம்மாவனுடைய அல்பமான சுகத்தை எண்ணிய, அதாவது எண்ணுவதற்கு காரணமாக இருந்த பாபங்களை போக்கடிப்பதற்காக அப்படின்னு அதுதான் இந்த இடத்துல, அதாவது ரெண்டும் சுவாமியினுடைய சம்சக்தி தான். இங்க தமிழ்ல சொல்றாரு, அங்க சம்ஸ்கிருதத்துல சொல்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். சிட்டி கலுஷம் அசேஷம் கேத்து மாவித் பகுவார் ஹயமேத வீதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்ன ஓர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் தோன்றியதே. அப்படியே புண்ணிகோட்டி விமானத்தோட கூடயே அப்படியே அவதாரம் பண்றாரு. இன்னைய தினத்திலையும் பெருமாள் அவதார உற்சவ தன்னைக்கு தனியா புண்ணிகோட்டி விமானத்தோட பெருமாள் புறப்பாடு ஆச்சரியமா இருக்கும். அந்த புறப்பாடு காத்தால இந்த பிராதஸ்தவன காலத்துல தேவ பெருமாள் அவதாரம், இந்த யாகத்துல சொல்லக்கே பிராதஸ்தவனம் மாத்தந்தன சவனம் பிரதீக சவனம்னு அந்த ஒவ்வொரு நாள்லயும் மூணு பங்க மூணா பிரிச்சு ஒவ்வொரு வேலையிலையும் பண்ணக்கூடிய யாக விசேஷம். அதுல பிராதஸ்தவன காலத்துல அவதாரம் பண்ணல, அந்த பிரம்மாவனுடைய யாகத்துல பிராதஸ்தவன காலத்துல காலன் காலத்தால பெருமாள் அவதாரம் பண்றேன். அந்த அவதாரம் பண்ண அந்த இன்னைக்கும் சித்திரை மாசத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல அந்த சூரியோதயத்துக்கு நின்று பிராதஸ்தவன காலத்துல வரைச்சு அந்த தேவ பெருமாள் அவதாரம் பண்ற இடத்துல பண்ற அந்த இதுக்காக இன்னைக்கும் அந்த கட தீபம் இத்தர தீபம் இதுகளோட கூட விசேஷமான ஆராதனை நடைபெறுகிறது. அவதாரம் பண்ணக்கே அவர் மாத்திரம் அவதாரம் பண்ணலையோ, இன்னும் மீதி எப்படி எல்லாம் அவதாரம் பண்ண போறேன்றத பின்னாடியும் சொல்ல போறேன். ஆகையால இங்க கொஞ்சமா சொல்றேன் நானு. பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடன் தோன்றியதே புண்ணிய கோட்டியுடன்
இந்த புனித விமானத்தோடையே அவதாரம் பண்றாங்க. பகலும் பகல் விளக்காக தேஜஸ்க்கெல்லாம் தேஜஸா இருந்துட்டு இவர் வந்த உடனே அந்த அப்படின் உதர கணக்கு சூரியதை ஏற்படுத்தும் அந்த சூரியதையும் பார்த்தோம்னாக்க அது பகலும் பகல் விளக்காக ஆயிடுறதுதான். அது பகல் விளக்கு மாதிரி ஆயிடுறது. அவருடைய பிரகாசம் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுறது. சேவப்பெருமாளுடைய பிரகாசத்தை கேட்கிறேன். இப்பவும் அவசார உத்தவத்தன்னைக்கு ஜெயிச்சுமானா ஒரு கம்பீரமா இருக்கும். கத்தலை 8 மணிக்கு பெருமாள் 7 பேர், 8:30 9 மணிக்கு அங்கேருந்து 7 பேர் கொஞ்ச தூரம் தான். இந்த சங்கத்திரில திரும்பி வடவண்டு மாடு இதில் அங்கே ஒரு பங்களா இருக்கு. அந்த இடத்துல எள்ளி அந்த திருமணங்கள்லாம் கண்டுருது. அந்த இடத்துல புள்ளிக்கட்டு விமானத்துல 7 பேர். இந்த புள்ளிக்கட்டு விமானத்துல பெருமாள் 7 லட்சம் மேற்கு நோக்கி 7 பேர். அதற்கு பின்னாடி சூரியன் இருப்ப அது பார்க்கறதுக்கு பெருமாளுடைய தேஜஸுக்கும் சூரியனுடைய தேஜஸுக்கும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்க மாதிரி இருந்தது. அந்த சூரியனுடைய தேஜஸ் பின்தங்கி போயிடும், என்னென்ன போயிடுமா பின்னாடி போயிடும். இன்னும் பெருமாளுடைய தேஜஸ் சூரியனுடைய தேஜஸ்ல பார்த்தோம்னாக்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சூரியன் தேஜஸ் பகல் விளக்காக ஆயிடுறது. ஆகையில மேற்கு அவர் பாட்டு கம்பீரமா பெருமாள் எழுதுவே சூரியன் தோத்து போயிடுவோம் பின்தங்கிடுவான். ஆனா சூரியனும் பெருமாளுடைய பக்தனா போயிட்டு முடிஞ்சாலும் பெருமாள் எப்பவுமே தன்னுடைய பக்தனை ரொம்ப நாள் கஷ்டப்பட வைக்க மாட்டேன். அதுதான் தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விசேஷம். அவர் இப்படி திரும்பி சேவை சாய்ச்சார். திரும்பி சேவை சாய்ச்சார்னாக்க இப்ப சூரியன் சூரியனை பார்த்த மாதிரி கிழக்கு பக்கத்தால் இப்படி கிழக்கு அறிமுகமாக இப்படி திரும்பி ஏழு. அப்ப சூரியன், ஆமாமா நான் உன்னுடைய தேஜத்தோட நான் போட்டி போட்டது தப்பு, நான் உம்முடைய பக்தன்னு நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்றதே இது காட்டிலும் எனக்கு என்ன விசேஷம்னு சூரியனே கை கூப்பிட மாதிரி இருக்கும். சூரியனுடைய பிரகாசம் பெருமாள் மேல வந்து இது ஒரு இதெல்லாம் தெளிவாக சொல்ற ஒரு விஷயம். அது அடையின் திருத்தகப்பனார் பல சமயத்துல இந்த உற்சவத்தினுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இதை சாத்திருக்க. அதான் நான் நானா புதுசா எதுவும் சொல்லலை. இங்க இப்படி நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்குறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணார். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அயன்கல்வது அயன்கல் ஏகத்தேச வாசி நாம் அன்பவாய சித்தோ நிர்ணய. ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு விசேஷம் இருக்கும். சாதிச்சிருக்க திருக்கோட்டியூர்ல இருக்கிறவளை பொறுத்தி சொல்லச்சு அவெல்லாம் அதிகம் பண்றதுல ரொம்ப சிறந்தவாளாக இருந்தா என்பதாக காசின் வாய்க்கரங்கள் வெற்றிலும்னு சொல்லி அவளுக்கு எவ்வளவு க்ஷாமமான திசையாக இருந்தாலும் கூட பெரிய பஞ்சத்தில் கூட அதிதி சத்காரத்துல தொழிலும் குறவில்லாமல் பண்ணிக்கொண்டிருந்தார் என்பதை சொல்லி சொன்னார். இந்த சத்தியமிரத கஷேத்திரம்னு சொல்றோமே, இந்த கஷேத்திரத்துல வாசம் பண்றவாளுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு குணம் உண்டா என்ன கேள்வி. அத தக்கன் சொல்றான். இந்த ஊர்ல இருக்கிறவளுக்கு ஒரு குணம் இருந்துருக்கு, அந்த குணத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும் என்று விவேக நடத்துல சொல்ற. அன்பவாய சித்தோ நிர்ணயா, அவளுக்கு இயல்பாகவே ஒரு நிர்ணயம் இருந்தது. என்ன வழி வழியாக வரக்கூடிய நிர்ணயம், என்ன நிர்ணயம், பரதத்துவ நிர்ணயம், அவ்வளவுதான். சாட்சாத் தேவ பெருமாள் தான் பரதத்துவம், அவர் தவிர வேறு யாரும் பரதத்துவம் இல்லை என்கிற நிர்ணயம் இருக்கிறவா இந்த சிங்கதேசத்துல வாசம் பண்றவ. இது இவாளுக்கே ஏற்பட்டது என்று சொல்ற. அயங்கல்வது ஏசத்தேச வாசினாம் அந்த வாயத்து நிர்ணயா என்று. அப்படி என்னதான் அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே தேவக்கான் காக்க, அதாவது புறத்தாழ்வான் பார்த்திருக்க. பக்தியத்தம் அபரோட்சம் ஈட்கழியத்தின் பிரத்யட்சமா பார்க்கிற
संशय मेरे क्षण दिव्य देश वासम पड़वाड़े क्षण मंडल सत्यव्रत क्षेत्र वसिक्रवाई सत्य विषय मीति इंडा सब इंडा देवता भजन रोम अधिकमापुर सत्यव्रत क्षेत्र पर देवता सन्नति की निर्णय इवा पड़ा निर्णय श्रीमन्नारायणो नस्पतिः अखिलतनुः मुक्तिदः नारायण नम्म पतियावन ईश्वरवन पति विश्वत्याश्वत शिवमच्युत लोक मतलब पतियावन ईश्वरवन आत्मेश्वर यारा इन ईश्वरन आलुकाना उपरान कटा आलुकड़ा तन के तान ईश्वरन वेद विषय श्रीमारायण महापति अखिल तनु नम सिद्धांत शरीर शरीर भाव नम सिद्धांत चेतना चेतन शरीरमानुक्कु आत्मावाह नम सिद्धांत अंद सिद्धांत श्री विष्णु सिद्धांत विशिष्टाद्वैत सिद्धांत ईडुपाडोडु ऊर्वतोडु मंडलत्तुल सिद्धोपाय नाम पन्ड्र भक्ति प्रपत्ति व्याजन दाने तवर उमु मोक्षम अड़े अनुभविकपुर मुक्ता भोग्यम अरिपूर्ण प्रम्मानुभव अंदरमाना श्रीमान नारायण सिद्धांतपुर सिद्धांत
सदेह अंजुन सिद्धांत अंजुन एण नमुक एपड़ल आत्मक्यम लोके आत्मा आत्मान सुना लोक परमात्मा जीवात्मा आत्मा जीवात्मा वेरे परमात्मा वेरे अद्वैत पक्ष मत आत्मक्यम ईक्यम देव पूजा याद नाम पड़ोसे अव पूजे आराधिकवते नाम मन अलग इधर पक्ष अवते मूर्ति उव अम्बेदे अग्नि इंद्र वरण इप्ली शब्दा तवर उन्मेमे सर्वभूतेवन मत नाना देवते पल देवते आत्मक्यम देवतेक्यम मूणव पक्षता लोक मूणु पे मुख्यत्मी स्थिति प्रलय मूं कारण मूं पलय नाश इत मूण प्रत्येक कारण सृष्टि की कारण ब्रह्म स्थिति की कारण साक्षा विष्णु संहार पड़ मूर्ति शिवपेम आगे ब्रह्म विष्णु रुद्रनकूड मूर्ये समिकता प्राप्त तुल्यता तनिया इवा नारे अरण अवर मूणुम्यूल्यूल ब्रह्मा वेरे विष्णु वेरे शिवन वेरेक्रो आना मूर समान नीपाट इधर मत प्रयाण ईक्यम मूरू वेरे मूरूम ब्रह्मा वेरे प्रयाण ईक्यम त्रिमूर्ति आत्म ऐक मूर् मूर्त ब्रह्मा पेमा विष्णु शिवन इन पक्ष नालु मत अंजाव मत
அன்யத்ரைஸ்வரியம் இத்யாதி. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் தாண்டி இவர்களுக்கும் மேற்பட்டதாக இவர்களையும் ஆள்பவனாக இன்னொரு ஒரு சக்தி இருந்திருக்கு. அந்த சக்தி தான் என்பது எல்லா லோகத்தை மொத்தத்துக்கும் காரணமாக இருந்திருக்குன்னு இது ஒரு வாதம், இது ஒரு மதம். இப்படிப்பட்ட வாதங்களை சத்துக்களாக இருந்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்று சொல்றார். ஏக கண்டை தனு குணமனோ வியாச முக்கிய இந்த கஷேத்திரத்துல வாசிக்கிறவா மொத்த பேரும் சத்துக்கள். இவெல்லாம் பகவத் ராமானுஜர், அதாவது இந்த கஷேத்திர வாசன்றது யாரு கேட்பட்டது? சுந்தரவானார், திருக்கட்சி நம்பிகள், சிவசாங்கர்னு சொல்லக்கூடிய பூரத்தாழ்வான், நடாதூராள் அம்மாள், இப்படி மகான்கள் எழுந்திரல் இருந்த இந்த நிவேதேசம், தகவல் இந்த நிவேதேசத்துல எழுந்திரல் இருந்த மகான்கள் ஒருபொழுதும் இந்த ஐந்து விதமான மதங்களை வாதங்களை ஆதரிக்க மாட்டார். அதுல என்ன புரியாதுமா இவாளுக்கு? இதெல்லாம் கிடையாது. இவாளுடைய ஏன் ஆதரிக்க மாட்டான்றதுக்கு காரணத்தை சொல்ற. பெரியம் ஏக கண்டை சதனு குணமனு வியாக முக்கியம் வேதம் முழுக்க எல்லா வேதங்களும் ஒரே குரல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த வேதத்துக்கு உபபிரமணம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள் எல்லாமும், ஸ்மிருதிகள், இதிகாச புராணங்கள் எல்லாமே ஒரே குரல்ல சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஸ்ரீமான் நாராயணோனஸ்பதி அகில தனுஜாயி. சாட்சாத் சிவன் நாராயணன் அவர்தான் அகில தனுவாக இருந்து கொண்டு முக்திதா முக்த போக்கியான்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த வேதம் சொல்ற கருத்துக்களை பிராமணிகமாக அறியக்கூடிய சாமர்த்தியம் படைத்த மகான்கள் எழுந்திரள் இருந்த இந்த திவ்யதேசமான அப்படினால இந்த திவ்யதேசத்தில் எழுந்திரள் இருந்த மகான்கள்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற அதே கருத்தை தான் அவ ஏற்றுக்கொள்வார்களே தவிர இப்படிப்பட்ட ஐந்து மதங்கள்ல எந்த மதங்களிலும் மதங்களிலும் அவர்களுக்கு ஒரு பொழுதும் ஈடுபாடு வராது. இதுதான் இந்த திவ்யக்ஷேத்திரத்துல வசிக்கிறவாளுடைய ஒரு விசேஷம் என்பதாக அர்த்தம் சொல்லுகிறார். இது மாத்திரம் இல்ல, ஈஷத்த முனி பரிஷத் அனுகிரகித்தோ முக்த பிராயம் கஷ்டத்தை ஆதிச்சித வந்தி அனுஜானாதி. சுவாமி தேசிகனையே சொல்ற மாதிரி இருந்துருக்கு நடக்கின்ற விஷயங்கள்லாம். இந்த இடத்துல முனி பரிஷத் அனுகிரகிதா மனநல சீலாளாக இருந்திருக்கிற மக்களாலே அனுகிரகிக்கப்பட்டவராக இருந்திருக்க முக்த பிராய கஷ்டத்தை ஆதித்த வந்தி அனுஜானாதி. முக்த இங்கு இருந்தே முக்த வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாரு. இந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் 12 அங்க ஸ்ரீ வைகுண்டத்துல என்னென்னலாம் கிடைக்குமோ அத்தனையும் இங்கேயே கிடைக்கிறது. அப்புறமா அங்க போய் என்னத்துக்கு நான் போய் இது பண்ணணும், அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு அப்புறம் ஆசை பண்ண மாட்டான். இப்ப இந்த இடத்துல அந்த தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் 12 இருந்தேன்னாக்கா அந்த அடியார் குடாங்களோட கூட இருந்து கொண்டு அந்த தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் 12 அந்த தேவைப்படுவங்களுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற ஒரு கோஷ்டியில தானும் ஒத்தராக இருந்து கொண்டு பெரிய பெரிய முத்து முத்தா உதறுகின்ற கண்ணிலேந்து வரக்கூடிய ஜலங்களோட ஜலத்தோட கூட அந்த தேவைப்படுவங்களை அனுபவிக்கிறத காட்டிலும் வேற என்ன பெரிய முக்தானுபவம் இருந்துட போறது? சிவிகுண்டத்துல போய் பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்றது வேற என்ன இருந்துட போறது? அகையால எவ்வளவு வரைக்கும் தனக்கு சக்தி இருக்கோ அவ்வளவு வரைக்கும் இந்த தேவப்பெருமானுடைய கைங்கரியத்தையே அனுபவிக்கிறது
இது முக்தானுபூதியாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இப்படி இந்த தேசத்துல இந்த சத்தியவர்த்த தீர மண்டலத்துல சத்தியவர்த்த கஷேத்திரத்துல இருக்கிறவாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றத சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த ஸ்லோகங்களினால. இப்படிப்பட்ட எண்ணத்தோடையே, அதாவது பரதேவதா பரமார்த்த ஞானத்தோட கூட தேவதாந்தர சம்ஸ்பர்சம் இல்லாமல் அந்த எம்பெருமானை நாம் வணங்கி அவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேணும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம் எப்பவும் நமக்கு இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.